அலே லூய்யா நம்முடைய காலங்களும் பைபிளில் இருக்கு நம்முடைய காலங்களும் பைபிளில் இருக்கு அதுதான் சொல்கிறேன் பைபிள் சொல்லும் ஆராய்ந்து படியுங்கள் தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படியுங்கள் பாருங்கள் நம்ம காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பைபிளில் இருக்குது தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொன்னபடி ஓசியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது இது எல்லாம் நிறைவேறினதை நம்ம பார்த்தோம் இப்போது நிறைவேற போகிற சில காரியங்களை பார்த்துட்டு முடிக்கப் போகிறோம் நிறைவேற போகிற காரியத்தில் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நம்ம முடிக்கப் போகிறோம் வாசிங்க யோவியல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் யோவியல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது என் தேசத்தின் மேல் வருகிறது அதன் பற்கள் அதன் துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்குண்டு இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மேல் வரப்போகிறதான ஒரு நாட்டை குறித்து அங்கே சொல்லப்பட்ட எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் ஜனத்தின் மேல் வருகிறது அப்படின்னு நல்லா கவனிங்க இதெல்லாம் இனிமேட் நடக்க போது இதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நடக்கும்போது நம்ம சர்ச்சில் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க ஆயத்தப்படுவதற்கு வசதியா இருக்கும் இல்லைன்னா நீங்க ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க நியூஸ் நடக்கும்போது கவுனிங் எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வரப்போகிறது வருகிறது அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அது மூன்றாம் உலக யுத்தமாக மாறி உலகம் முழுக்க மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் இதை பற்றி இன்றைக்கி சாயங்காலம் நம்ம பார்க்க போகிறோம் கவனிங்க இன்றைக்கி சாயங்காலம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி அது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தின பிறகு ஒவ்வொரு உலக யுத்தம் முடிஞ்ச பிறகும் ஒரு நாடு வல்லரசாக மாறும் முதல் உலக யுத்தம் முடியும் போது இங்கிலாந்து வல்லரசாக இருந்தது ரெண்டாவது உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்கா வல்லரசாக மாறுச்சு இப்போ ரீசன்ட் டேஸில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் விழுந்துக்கிட்டே வருது கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னா கடந்த ஒரு இருபத்தி மூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்காவோடைய அந்த இது விழுந்துச்சு நம்ம ட்வின் டவர் கீழே விழுந்துச்சு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அமெரிக்கா வீழ்ச்சி தான் ஸோ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி பொருளாதாரம் இராணுவம் எல்லாம் விழும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அமெரிக்கா உலக பொருளாதாரத்தில் பத்தாவது இடத்துக்கு போயிடுச்சு அமெரிக்கா பணம் பத்தாவது இடத்துக்கு போயிடுச்சு ஸோ இன்னும் போக 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 அமெரிக்கா இன்னும் டவுன் ஆகும் இப்போ அமெரிக்காவில் ஒருவேளை உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்கலாம் அல்லது இப்போ இந்த மூன்றாம் உலக யுத்தத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படலாம் இப்போவே அமெரிக்க ஜனங்கள் நிறைய கடனில் இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய செய்யப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புது வல்லரசை உருவாக்கும் இந்த யுத்தம் முடியும் போது மூன்றாம் உலக யுத்தம் முடியும் போது நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிம்பாங்க புது உலகம் அதாவது புதிய வல்லரசெல்லாம் உருவாங்க அப்படி வரப்போகிற அந்த வல்லரசை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பற்கள் அதற்கு சிங்கத்தின் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் பற்கள் அதற்கு உண்டு இது எதை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நாட்டை பத்தி உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசி வெளிப்படுத்தல் பதிமூணு ரெண்டு நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாய்கள் வாய் போலவும் இருந்தன என்ன வாய் சிங்கத்தின் வாய் யோவேல் ஒன்னு ஆறு என்ன சொல்லுது அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு இந்த யோவேல் ஒன்னு ஆறுலையும் வெளிப்படுத்தல் பதிமூணு ரெண்டுலையும் சொல்லியிருக்கிற ஜாதி ஏறி வருகிற மிருகம் மிருகம் என்றால் ஒரு கவர்மெண்ட் தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தில் அதை கவர்மெண்ட்னு பைபிள் சொல்லுது ஸோ ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் ராஜ்யம் எழும்பி வரப்போகுது அது எந்த ராஜ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜ்யம் தான் எழும்பி வரப்போகுது நல்லா கவனிங்க ஈரோப்பியன் யூனியன் இப்போ யூரோப்பியன் யூனியன் உலகத்தின் வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது உலகத்தின் வல்லரசாக மாறுது அதாவது அமெரிக்காவுக்கு பதில் இவங்க தான் வரப்போகிறாங்க இதுதான் யோவேல் ஒன்று ஆறில் சொல்லப்பட்டவங்க இவங்க தான் வெளிப்படுத்தல் பதிமூணு ஒன்றில் சொல்லப்பட்டவங்க இவங்களை பற்றி தனி செய்தியை நம்ம பல நாட்கள் எடுத்துருக்குறோம் வரப்போகிற அரசாங்கத்தை குறித்து என்ன செய்ய போகிறாங்க என்பதில் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இவங்க தான் அடுத்த வல்லரசு இவர்கள்தான் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள் எதுக்கு நான் இதை உங்களுக்கு எடுக்கிறேன்னா இந்த அரசாங்கத்தில் வரக்கூடிய கடைசி ராஜா தான் கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் ரெண்டு தசமிக்க இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனம் சொல்லுது ரெண்டு தசமிக்க ரெண்டு ஏழு எட்டு அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை சபை தடைபடுகிறது தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது இப்போ இந்த அந்திகரிசு வருவதற்கான அரசாங்கத்துக்கான முன்னெடுப்பு தான் இப்போ இஸ்ரேல் அமாஸ் சண்டை இந்த சண்டையினுடைய முடிவு இவங்க எழுந்திருப்பாங்க இவங்களில் ஒரு ராஜா அந்திகரிசுவாக இருப்பான் அவன் வருவதற்கு முன்பதாக உங்களை எண்ணி மீட்க வருவேன் என்று இயேசு சொன்னார் அப்படின்னா நமக்கு எவ்வளோ காலம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அந்த ராஜாவை கொண்டு வருவதற்கான யுத்தம் ரெடி ஆயிடுச்சு இந்த யுத்தத்தின் முடிவு அந்த ராஜாவுடைய அரசாங்கம் வரும் அப்போ நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்கள் நமக்கு நேரமே இல்லை நாம் ஆயத்தப்பட்டு புறப்பட்டு போக வேண்டிய காலக்கட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் துல்லியமாக நடக்குது இந்த நாடு ரெடியாக இருக்கு இப்போ இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் அந்தீகரிசு புரிஞ்சுக்கோங்க அந்திகரிசு இனி பிறந்து வரப்போகிறவன் கிடையாது இந்த நாடுகளுக்குள்ளே அவ ஒரு ஒரு தலைவராக இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருக்கான் இப்போ ஹிட்லர் யூதர்களை அறுபது லட்சம் பேரை கொலை பண்ணார் ஹிட்லர் ஏதோ திடீர்னு வானத்துலேருந்து குதிக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து அரசியலில் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் ஹிட்லர் மாதிரி சாஃப்டான ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது ஆரம்பத்தில் அவருடைய பயோகிரஃபியில் இருக்குது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து ஒரு ஹிட்லரை பற்றின புக்கில் அதை எழுதியிருக்கிறவர் எழுதுறாரு ஹிட்லருக்குள் சாத்தான் புகும் வரை அவர் கிறிஸ்தவர் கிடையாது எழுதினவர் தமிழர் ஹிட்லருக்குள் சாத்தான் புகும் வரை அவன் அவ்வளோ நல்லவனாக இருந்தான் நம்ம அந்திகரிசும் அப்படிதான் அந்த ஆவி அவனுக்குள் வரும் வரை நம்ம கூடையே இதே உலகத்தில் ஐரோப்பாக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான் அது நீங்கள் பார்க்குற ஆளாக இருக்கலாம் நீங்கள் பார்க்காத ஆளாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது அந்தி அந்திகரிசுன்னு ஏன்னா அந்த ஆவி வந்து இறங்கும் போது தான் அவனுக்குள்ளேருந்து அது கிரியை செய்ய தொடக்கும் இப்போது நமக்குள்ளே இந்த நாடு இருக்கு எழும்பிடுச்சு வல்லரசுக்கான எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டாங்க இந்த யுத்தம் முடியும் போது அவங்க வல்லரசாக மாறிடுவாங்க இந்த யுத்தம் எவ்வளோ நாள் நடக்கும் தெரியாது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இல்லை ஆறு மாதமோ தெரியாது யுத்தம் முடிஞ்சிச்சு இது வல்லரசு இதில் வர்றவன் தான் அந்த அவன் வர்றதுக்கு முன்னாடி தான் இயேசு வருவார் அப்படின்னா நமக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நாம் ரொம்ப சொற்ப காலத்தில் இருக்கிறோம் நேபுகாத் நேச்சார் வருவார்னு எரேமியா போய் சிதைக்கியா ராஜா கிட்ட சொன்னார் ஒருத்தர் வரப்போகிறான் இருபத்தாறாம் அதிகாரத்தில் இருக்கு ஆலயத்தின் பருவதங்கள் சிலோவை போல மாறும் எரிசலே மண்மேடாகி போகும் சொன்னார் சிதைக்கியாவுக்கு தெரில இறையமையாவை பிடிச்சி அடித்து ஜெயிலில் போயிட்டார் தூக்கி உள்ளே போடுங்க வாசலில் நிற்கிறான் நேபுகாத் நேச்சார் இரமியா வந்து அட்வைஸ் பண்றாரு கேட்க மாட்டேன்ட்டான் இப்போ நம்ம வீட்டு வாசல்லையும் ரெண்டு இருக்குது நம்ம வீட்டு வாசல்ல ஒன்று நம்முடைய ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார் வாசப்பணியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார் இன்னொன்று வீட்டின் வாசலிலே பாவம் படுத்திருக்கும் ஆண்டவர் வந்துட்டு போனார்னா படுத்திருக்கிற பாவம் உள்ளே வரும் இந்த பாவம் படுத்திருக்கும்னு யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார் காயினுடைய காயினுக்கும் வரப்போகிற அந்திக்ரிசுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது நிறைய தொடர்பு இருக்குது அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்தி கிருஸும் வாசலில் படுத்துருக்கான் ஏசு கிறிஸ்துவும் வாசலில் நிற்கிறார் முதல்ல ஏசு கதவை தட்டுவார் திறந்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு போயிடுவார் போன பிறகு உள்ளே பாவம் வந்துடும் கதவு அடைக்கப்படும் அதுக்கப்புறம் உபத்திரவ காலத்தில் நீங்கள் எவ்வளவு கதவு தட்டினாலும் திறக்கப்படாது இப்பதான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இப்போ பாருங்க இந்த இந்த கவர்மெண்ட் எழும்பி வர போது கர்த்தர் என்ன சொல்ல பாருங்க ஒன்றாம் அதிகாரம் வாசிங்க பதினஞ்சாம் ஒன்னு நிமித்தம் ஐயோ கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது இந்த 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 அரசாட்சி எழும்பி வந்த உடனே என்ன மெசேஜ் வருது கர்த்தருடைய கர்த்தருடைய நாள் சமீபமாயிரு சமீபமாய் இருக்கிறது அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்தில் இருந்து வருகிறது உபத்திரவ காலத்தினுடைய முடிவு பகிரங்க வருகையை பத்தி இங்க சொல்றார் கர்த்தனுடைய நாள் என்பது பகிரங்க வருகை அப்பதான் இயேசுடைய பாதங்கள் ஒளிவ மலையில இறங்கும் அப்பதான் மிகப்பெரிய பேரழிவு உலகம் முழுக்க வரும் அருமேகதான் யுத்தம் இதெல்லாம் கர்த்தருடைய நாள் அதனால பைபிள் சொல்லுது கர்த்தருடைய நாளில் யார் நிலை நிற்க கூடும் ஏன்னா மொத்தத்தையும் அழிச்சு மீண்டும் ஆயிடவர் அரசாட்சி தொடங்கப்போற யுத்தம் அது ஸோ அந்த நாளை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த அந்திகிருஷ் வந்தானா ஏழு வருஷம்தான் அவனுக்கு கவர்மெண்ட் அவன் ஆட்சி செய்ய போகிறது அந்த ஏழு வருஷத்தின் முடிவில் நடக்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவசனம் சியோனிலை எக்காலம் மூதுங்கள் சியோனிலை எக்காலம் மூதுங்கள் என் பரிசுத்தப் பெருவிதத்தில் எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள் என்ன சத்தம் என்ன சத்தம் என் பரிசுத்த பருவத்திலே ஆசீர்வாத சத்தமிடுங்கள் என் பரிசுத்த பருவத்திலே சுகமளிக்கிற சத்தமிடுங்கள் என் பரிசுத்த பருவத்திலே வீடு வாசல் கொடுக்கப்படும் என்று சத்தமிடுங்கள் ஆனா வசனம் சொல்லுது என் பரிசுத்த பருவத்திலே எச்சரிக்கை சத்தமிடுங்கள் இனி உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் தான் முக்கியம் நாங்க எச்சரிப்பு கொடுத்தா என்ன சொல்றீங்க எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க ஏன் இத பத்தி எல்லாம் சொல்றீங்க இப்போ ஜனங்களுக்கு சந்தோஷம் வைக்க வேண்டாமா ஜனங்களுக்கு நல்ல வார்த்தை கேட்க வேண்டாமா ஏன் சுனாமி வரும்போது சொல்லுங்களேன் கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுப்பார் யோ சுனாமி வரப்போதியா கர்த்தர் உங்களுக்கு கார் கொடுப்பார் யோ சுனாமி வரப்போதியா இதோ புயல் வந்துச்சு சென்னையில மூணு நாளா சொல்லிட்டு இருந்தாங்க புயல் வருது அப்படி பண்ண பண்ண போது போது இப்படி ஏன் இந்த செழிப்பின் உபதேசத்தை பேசுற அந்த மூணு நாள் எங்க நின்று சொல்ல வேண்டிதானே நீங்கள் துக்கமான செய்தியை கேட்காதிருங்கள் கர்த்தர் இந்த புயலுக்கு நடுவில் ரெண்டு வீடு கொடுப்பார் சொல்லி தொலைய சொல்ல முடியுமா எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் எச்சரிப்பு கொடுக்கணும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் புயல் போச்சு முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் சொல்லுச்சு எல்லாருக்கும் ஆறாயிரம் ரூபாய் தரோம் அது ஆறுதல் செய்தி ஆனா முன்னாடி கொடுக்க வேண்டிய எச்சரிப்பு செய்தி எங்க வெறும் வெறும் ஆசீர்வாத செய்தி இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் இப்போ சொல்றேன் கொடுக்காத தேவனே கிடையாது அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்னமோ அவருக்கு கொடுக்க தெரியாத மாதிரியோ என்னமோ நீங்கள் கேட்டால் தான் அவர் கொடுக்குறா மாதிரியோ அதுக்கு ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிறாங்க என்ன வசனம் தெரியுமா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அவர் எதை கேட்க சொன்னார்ன்னு அங்கே இருக்கு அங்கே இருக்குது போய் படித்து பாருங்கள் பொல்லாதராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கட்டளை பரலோகத்தின் பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா எத பரிசுத்த ஆவியை அதுதான் வாக்கு தத்தம் கலாத்தியருக்கு எழுதுறாரு ஆபரகாமின் மூலம் ஆபரகாமின் ஆசிர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புரஜாதியருக்கு வரும்படி இப்படி ஆயிற்று அவர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார் எழுதப்பட்டிருக்கு உங்களை திருப்புறான் பிசாசின் தந்திரம் இது இது எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய காலம் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு என் பரிசுத்த பருவதத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள் ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது வருகிறது அதுவும் இப்போ இந்த வருஷம் தத்தளிப்பின் வருஷங்களாக இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் அதிகரிக்கும் நான் சொல்லல சொல்லுது ஆர்கனைசேஷன் சொல்லுது உலகத்தினுடைய பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க அதை எல்லாத்தையும் விட்டுருங்க கிறிஸ்து சொல்லி வச்சிருக்கிற காப்பாற்றுவது முக்கியமா அல்லது தடவி கொடுக்கறது முக்கியமா நீங்க ஒரு வருஷம் ஆரம்பத்திலிருந்து பையங்கிட்ட என்ன வேணாலும் பேசுங்க ஆனா எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தாய் தகப்பன்னு சொல்லுவாங்க டேய் டைம் டேபிள் வந்துருச்சு என்ன பண்ணு படி இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது கொஞ்ச நாள் தான் இருக்குது படிச்சுடு அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக இருக்கலாம் நான் என்ன மாதிரி தக சொல்கிறேன் நான் என் பையனை ஆரம்பத்தில் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன் எப்போ சொல்லுவேன் தெரியுமா டைம் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா சொல்லுவேன் இதுக்கப்புறமாவது ஒழுங்காக என்ன செய்ய படி இந்த கொஞ்ச நாளாவது படித்து ஒழுங்காக பாஸ் பண்ணி இருப்பேன் அந்த டைம் டேபிள் என்பது அது ஒரு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய காஷன் கொடுக்கக்கூடிய நிலை நம்ம டைம் டேபிள் தொடங்கிருச்சு வருஷு ஊற்றப்பட்டபோதே ஊற்றப்பட்ட போதே இப்போ முடிகிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இது வேறு எதற்கான காலமும் இல்லை ஆயத்தப்படுவதற்கான ஒரு காலம் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது கர்த்துடைய நாள்னா திருப்பி சொல்கிறேன் ரகசிய வருகை இல்லை பகிரங்க வருகை அப்போ ரகசிய வருகை இல்லையா இருக்கு ரகசிய வருகை இல்லைன்னா உடனே இதை மட்டும் கட் பண்ணி யூடியூப்பில் போடுவான் ரகசிய வருகை இல்லை என்று எம்டி ஜெகன் சொல்லுகிறார் இதை மட்டும் போடுவான் நான் ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லலை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே எதை பற்றி பகிரங்க வருகையை பற்றி கர்த்தருடைய நாள் என்பது எதை குறித்து இயேசு பகிரங்கமாய் வந்து இறங்கி அர்மேதான் யுத்தத்தில் இந்த பூமியானது அக்கினிக்கு இறையாய் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லு இல்லையா ரெண்டு பேரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்றுபோம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியர்களும் எரிந்து அழிந்து போம் இது பகிரங்க வருகைக்கானது ஏன் கத்தோடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும் பதினாறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லுகிறாரு இதோ திருடனை போல நான் வருகிறேன் பகிரங்க வருகை சரி இவ்வளவு இருக்கே பைபிள்ல இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே ரகசிய வருகை சபை எடுத்துக் கொள்ளப்படுதல பத்தி இங்க எங்கேயாவது இருக்குதா இவ்வளவு கொடுத்துருக்கிற ஆண்ட சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் அதையும் கொடுத்துருக்கணும் இல்ல அப்படின்னு நான் கேட்பேன் ஏன்னா எனக்கு நான் அதுக்கு ஆயத்த பண்ணணும்னு நினைக்கிற ஆளு உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே மணவாட்டிக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படும் உன்னதப்பட்ட அஞ்சாம் அதிகாரத்தில் ஆண்டர் வந்து கதவை தற்றார் என் மனவாளியே என் புறாவே என் உத்தமியே கதவை தர இப்போ அவ திறக்க மாட்டேன்ட்டா பேசிக்கிட்டே இருக்கா மணவாட்டி அவ சொல்கிறா கால்களை கழுவினேன் இதோ வஸ்திரத்தை கலைந்தேன் பாதங்களை கழுவினேன் அதை எப்படி அழுக்காக்குவேன் பேசிட்டே இருக்கா மணவாளன் போயிட்டார் அதுதான் முதலாவது ரகசிய வருகை யாருக்கும் தெரியாமல் அவர் வந்து கதவை தட்டுறது இதோ வாசப்படையில் கதவை தட்டுகிறேன் யாருக்கு சபைக்கு மனவாட்டிக்கு அப்ப திறக்கிற சபை தான் கூட போயிடும் கூட படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கு பாருங்க சபை கொஞ்சம் இது எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு பரிசுத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு வஸ்திரத்தை நிர்வாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அந்த தட்டுற சபைக்கு ஆண்டவர் சொல்வார் லவதோக்கியாவை பார்த்து சொல்வாரு நீ நிர்வாணம் உள்ளவனா இருந்தும் அப்பதான் வசனம் அஞ்சாம் அதிகாரம் உன்னத பாட்டில் சொன்ன நிர்வாணமா இருக்கிற அவர் சொல்ற வஸ்திரத்தை கலைந்தேன் லவதோக்கியா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ நிர்வாணமா நிர்வா நிர்வாகியம் உள்ளவனும் நிர்வாணமா இருந்தும் வாசப்பள்ளி என்று கதவை தட்டுகிறேன் அங்கேயும் தட்டுறாரு ரெண்டும் ஒரே காரியம் லவதோக்கியா சபைக்கு தட்டுறதுதான் அங்க இருக்கு இப்போ அவர் வந்துட்டு போயிட்டார் ரகசியம் முடிஞ்சிருச்சு யாருக்கும் தெரியாமல் கதவை தட்டினது முடிஞ்சிருச்சு இப்போ கதவை திறந்தா வசனம் சொல்லுது என் நேசரோ போய்விட்டார் உடனே அவன் என்ன பண்றா தெரியுமா போர்வையெல்லாம் எடுத்து போத்திக்கிட்டு ரோட்டில் தேடுறா என் நேசரை பார்த்தீர்களா வசனம் சொல்லுது வழியிலே காவலர் அவளை பிடித்து அடித்து அதான் உபத்திரவ காலம் சபைக்கு கூப்பிடும்போது போகாட்டி சபை வனாந்திரத்துக்கு போய் அடிவாங்கிற காலம் ஒன்று உண்டு வெளிப்படுத்தல் பன்னிரெண்டில் ஆண்டவர் சொல்றாரு மனவாட்டி வனாந்திரத்திற்கு ஓடி போனாள் சர்வம் அவளுக்கு முன்பாக நின்றுது உபத்திர காலம் வருது அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு கத்து கதவை தட்டுவார் என் மனவாளியை கதவை தர என் புறாவை கதவை திற ஏன் நான் போயிட்டேனா பின்னாடி அடிக்கிறவங்க வராங்க என் கூட வந்தினா நான் அடிக்க மாட்டாங்க அவங்க அப்படியானால் ஏசு கிறிஸ்து கதவை தட்டி கூப்பிடுற இந்த விஷயம் பழைய பாட்டில் இவ்வளவு காரியம் சொல்லி அங்கே அங்க ஏதாவது வருகையை பத்தி சபை எடுத்துக்கொள்ளப்படுறது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவேல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசி ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மணவறையும் விட்டு புறப்படுவார்களாக மணவாட்டி தன் மனவறைன்னு இல்ல தன் அறிவையும் விட்டு வசனத்தை பார்த்து படிக்கணும் மா மாத்தி படிச்சீங்கன்னா அர்த்தமே மாறி போயிடும் கவுனிங்கள் ஜனத்தை கூட்டுங்கள் அடுத்து சபையை இப்போ ஜனம் கூட்டப்பட்டிருக்கு இப்போ நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க இப்போ கூடி வந்திருக்கிற ஜனத்துக்கு சபைக்கு எதை பத்தி பேசணும் பரிசுத்தத்தை பத்தி பேசணும் இப்ப சபையை கூட்டி உட்கார எதை பற்றி பேசக்கூடாது இருபத்தி நாலு இது கோல்டன் ஆண்டு இது உங்களுக்கு ஏக்கர் ஏக்கராக லேண்டு கொடுக்குற ஆண்டு இது வெளிநாட்டில் உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கிற ஆண்டு இது நெடுநாளாய் காத்திருக்கிற உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிற ஆண்டு இதெல்லாம் பேச முடியாது ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் செய்வார் உங்களுக்கு வசனம் சொல்லுது தாயின் கருவில் உருவாகும் போதே நம்ம பத்தி ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார் இன்னும் கொஞ்சம் சொல்லுது எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாராம் இப்போ என்ன நீங்கள் புதுசாக மாற்றி அமைக்க போகிறீங்களா அதை நியமித்தது எல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும் அவர் நியமித்ததை மாத்திர அதிகாரம் ஒருத்தருக்கும் கிடையாது அப்புறம் நம்ம எதுக்கு தான் ஜோ பண்ணணும் எதுக்கு தான் ஜோ பண்ணணும் தெரியுமா எனக்கு இந்த பூமியில் வர வேண்டியது எல்லாம் தானாக வரும் இப்போ நீங்கள் மூச்சு இழுத்து விட்றீங்களா இழுத்து விட்றீங்களா ஆக்சிஜன் இழுத்து விட்றீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை விட்டிங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இது வரைக்கும் கணக்கு இருக்குதா நீங்கள் பிறந்ததுலேருந்து தாயின் கருவில் உருவாகும் போதே ஸ்கேனில் பார்த்துட்டு சொல்லுவாங்க டாக்டர் ஹார்ட் பீட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போவே நீங்கள் மூச்சு விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் உயிர் வந்துருச்சு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ மூச்சு விட்ருக்கீங்கன்னு கணக்கு இருக்குதா எத்தனை தடவை இழுத்து விட்டுருக்கீங்கன்னு இல்லை இல்லை எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு மூச்சு இழுத்து விட்டுருக்குறோம் தடவையும் கத்தை நமக்கு இழுத்து விடுவதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிற கொஞ்சம் இழுத்து விடுவதற்கு உதவி செய்யாம விட்டார்னா கொண்டு போய் டியூப் மாட்டி படுக்க வச்சிருவான் ஒரு சிலிண்டர் முன்னூறு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐசி போய் படுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எதுங்க மூச்சு விடுறதுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதனால ஐசியூல வச்சு எனக்கு வென்டிலேட்டர் கொடுத்து நல்ல மூச்சு இப்போ சீராக வருது எவ்வளோ ஆச்சு மூணு லட்சம் மூணு நாளைக்கு உங்க மூச்சை சீராக விட வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஹாஸ்பிட்டல பொறுத்து ஆனா நீ உருவான நாளில் இருந்து மூச்சு டெய்லி இவ்வளோ விட வச்சிருக்கிறாரு எண்ணிக்கை கடங்காத தடவை கணக்கே இல்லை இதை செஞ்ச ஆண்டவருக்கு உனக்கு பூமியில என்ன தேவைன்றத செய்ய தெரியாது ஏன்னா உங்க பூமியில் எது இருந்தாலும் மூச்சு விடாம போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு பூமியில எதை வேணா இருக்கட்டும் நாலாயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கட்டும் மூச்சு விடாமே முடிஞ்சு போச்சு அப்போ இதையே கொடுத்தவர் இதெல்லாம் தரமாட்டாரா இதுக்கு உங்களுக்கு ஒரு பிரசங்கம் தேவையா உங்களுக்கு எதுக்கு பிரசங்கம் தேவை தெரியுமா நீ என்னதான் மூச்சு விட்டாலும் எழுபது பலத்தின் மிகுதினால் எண்பது நீ நித்திய நித்தியமா ஒரு இடத்துக்கு வாழ போற அங்க போறதுக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் பிரசங்கம் இங்க வாழ்கிறதுக்கான எல்லாத்தையும் இந்த உலகமே சொல்லி கொடுக்கும் இல்ல இங்க இருக்கும் யாராவது சொல்லி கொடுப்பாங்க அது நடக்கும் என்னமோ உங்களுக்கு பணக்காரனே ஆக தெரியாத மாதிரி இப்போ புதுசா வந்து சொல்லி கொடுக்குறாங்க பணக்காரனாவது எப்படி பொருளாதார ஆசீர்வாத மாநாடு உங்கள் பொருளாதாரத்துக்கான ஜபம் ஏ இல்லைன்னா நீங்க பொருளாதார சரி நீங்க அப்படி ஜபம் பண்ணிக்கிங்க இந்த உலகத்தில் கோடி சொரணா இருக்காம இல்லை இந்தியாவில் பணக்காரன் நம்பர் ஒன் நம்பர் டூ இவன் எல்லாம் எந்த உபாச ஜபத்தை அட்டன் பண்ணி கோடி சொரணா இருக்கான் நீங்க உபாச ஜபம் அட்டன் பண்ணி அவனை மாதிரி கோடி சொரணா நீங்கண்ணா ஆனா நீங்க யாருடைய பண்ணுறீங்களோ அவன் நான் சொன்னது ஆயிருவான் இந்த பொருளாதாரத்துக்கு ஆசீர்வாத் கூப்பிடுற இதெல்லாம் நிறுத்திட்டு சபை எதுக்கு தெரியுமா சபையை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் காரணம் என்ன தெரியுமா என்ன பார்க்க ஒருத்தர் வர போறாரு அவர் எப்படிப்பட்டவர் தான் அவர் பரிசுத்தர் அவரை பார்க்கணுன்னா நானும் பரிசுத்தனாக இருந்தால் தான் பார்க்க முடியும் இல்லைனா பார்க்க முடியாது இயேசுவை பார்க்கணுன்னா நான் என்னவா இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் ஓ அவர் பாவியை நேசிக்கிறவர் ஆண்டவர் எந்த பாவியும் கூட்டுவார் ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார் பாவத்தை அல்ல அல்ல பாவத்தை அல்ல நான் பாவியாக இருந்தேன் ரத்தத்தாள கழுவி நீதிமானாக்கினார் ஆக்கினார் அவர் பரிசுத்தரா இருப்பது போல நான் பரிசுத்திராக்குறதுக்காக என்னை மாத்தி இருக்கிறேன் எஸ்தர் ராஜகுமாரத்தை கூப்பிடுறாங்க ஏகா கூப்பிட்றாரு ஏழு தாதிமார்கள் கையில் ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சு சொல்கிறாரு ஆறு மாதம் வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் இந்த அம்மாவை கந்த வர்க்கத்தினாலும் சுத்திகரிங்க அடுத்த ஆறு மாதம் பெண்களுக்குரியதான சுத்திகரிப்பு முறைமையின்படி சுத்திகரிங்க வருஷம் ஃபுல்லாக சுத்திக்கறிங்க என்ன சொல்கிறீங்க எதுக்கு பன்னெண்டு மாதம் சுத்திகரிக்கணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சுத்திக்கறிங்க சுத்திக்கறிங்க சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கு எஸ்தருக்கு போய் படித்து பாருங்க இருக்கு இரண்டாம் அதிகாரத்தில் சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கு எப்படி பன்னெண்டு மாசம் ஆசாரியனுக்குரிய சுத்திகரிப்பு வெள்ளை போலத்தினாலும் சுகந்த கந்தர்வத்தினாலும் அவளை சுத்திகரிங்க அடுத்த ஆறு மாசம் ஸ்திரீகளுக்குரியதான சுத்திகரிப்பு நாள் சுத்திகரிங்க அது சமைக்குரியது மனவாட்டி எல்லாம் சுத்திகரிச்சாச்சு பன்னெண்டு மாசம் நடந்துகிட்டே இருக்கு எஸ்தர் கேட்பாங்க இப்படி டெய்லி சுத்திகரிக்கிறீங்களே சுத்திகரிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை இப்போ போய் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க டெய்லி குளின்னு அது அதாலேயே முடியாது டெய்லி குளிக்கிறதுக்கே எல்லாம் யோசிக்குது இப்போ குளிக்கணுமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மொத்தமாக குளிச்சுக்கிட்டா அன்னைக்கு ஒரு பையன் கேட்குறான் நேத்து தான் குளிச்சேன் இன்றைக்கும் குளிங்கிறாங்க குளிக்கிறதுக்கே அவன் டென்ஷன் ஆகிறான் வெள்ளை போலாம் கசப்பு வெள்ளை போல எப்படி இருக்கும் கசப்பு அதோட டேஸ்ட் போட்டு சுத்திகரிக்கிறான் பன்னெண்டு மாசம் எஸ்தர் கேட்பாங்க ஏகா இவ்வளவு பன்னெண்டு மாதம் ஒரு நாள் விடாம என்னை சுத்திகரிக்கிறிய எவ்வளோ நாள் என்ன என்ன நடக்க போது ஏகா சொல்லுவார் ஒரே ஒரு தடவை ராஜா உன்னை கூப்பிடுவார் அந்த ஒரு தடவையில் ராஜாக்கு உன்னை பிடிச்சிட்டா நீ ராஜகுமாரத்தையா மாறிடுவேன் ஆனா பிடிக்காம போச்சு அதுக்கப்புறம் நீ ராஜகுமாரத்தையா மாற முடியாது ஏன் உன்னை பரிசுத்தோம் பரிசுத்தோம் பரிசுத்தோம்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம் தெரியுமா வருஷம் ஃபுல்லா பன்னெண்டு மாசமும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரே ஒரு நாள் ராஜா வருவாரு அவர் வரும்போது அவருக்கு என்ன பிடிச்சிருச்சுனா நான் நித்திய ராஜகுமாரத்தையாய் மாறி அந்த ஒரு நாள் அவருக்கு என்ன பிடிக்காம போச்சுனா என் ராஜ்யபாரம் போச்சு என்ன ஏன் சுத்திகரிக்க சொல்றோம் பன்னெண்டு மாசம் இடைவிடாம சுத்திகரி சுத்திகரி ஏன் சொல்றோம் ஒவ்வொரு ஆராதனைக்கு போனாலும் சுத்திகரிப்பு இப்ப நம்ம பரிசுத்தத்தை பத்தி பேசினா சிலருக்கு எரியுது ஆ பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிக்கிட்டே இருக்கான் பாவி பாவின்னு பேசிக்கிட்டே இருக்கான் நாங்க பாவி பாவின்னு பேசல பரிசுத்தம் பரிசுத்தம் பேசுறோம் பரிசுத்தம் பேசுறோம் பாவின் அர்த்தம் இல்ல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நாங்க இன்னும் ஆக விரும்புறோம் நாங்கள் இன்னும் ஆக விரும்புகிறோம் எந்த அளவுக்கு ஆக விரும்புகிறோம் தெரியுமா என் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் அவரை போல நாங்களும் பரிசுத்தராய் மாற விரும்புகிறோம் ஏன்னா சிங்காசனத்தில் என் தேவனுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறேன் எனக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறாரு அவர் பக்கத்தில் உட்கார போது அவர் மேல் இருக்கிற வாசனை என் மேல் இருக்கணும் அவர் மேல் இருக்கிற பரிசுத்தம் என் மேல் இருக்கணும் அவர் மேல் இருக்கிற சுகந்த வர்க்கம் என் மேல் இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வாசனை உள்ளவர்களாக இருந்தாதான் ஒரு சிங்காசனத்தில் உட்கார முடியும் அதனாலதான் ஏகா சொல்றான் எஸ்தர் நீ பன்னெண்டு மாசம் கஷ்டப்பட்டதை பத்தி யோசிக்காத ஒரே ஒரு நாள் மட்டும் சக்சஸ் பண்ணிடு வாழ்நாளே மாறிடும் இப்போ சுத்திகரிப்பை பத்தியோ பத்தியோ கேட்கறத பத்தி கவலைப்படாத சுத்திகரிப்பு நடக்கிறத பத்தி யோசிக்காத கொஞ்சம் கஷ்டப்படு நம்முடைய ராஜா ஒரே ஒரு நாள் வரப்போகிறார் ஒரு பொழுது ஒரு நிமிஷம் அன்னைக்கு நீ ஸ்பாஸ் ஆயிட்டினா உன்னை என்னை கொண்டு போய் நித்திய ராஜ ராஜகுமார்த்தியை பக்கத்துல குறைச்சுக்கொள்ள அதுக்கு தான் சொல்லிக்கிட்டுருக்கிறோம் சபையை கூட்டுங்கள் ஜனத்தை ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது வசனம் சொல்லுது மணவாளன் தன் அறையை விட்டு வரப்போகிறார் அவர் இப்போது பிதாவினுடைய வலது பரசத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அவர் ஒரு நாள் புறப்பட்டு மதியாகத்துக்கு வருவார் மணவாளன் தன் அறையை விட்டு வருவார் அப்பொழுது மணவாட்டி விட்டு மறைவையும் மறைவு ரெண்டு சொல்லது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே முகரூபத்தை காண்பி ஆண்டவர் எந்த மறைவை சொல்றாரு தெரியுமா இது கர்த்தருடைய நாள் இல்ல இது மப்பும் மந்தாரமான நாள் இல்ல இது அக்கினிக்கு இரையாகிற நாள் இல்ல இது அந்தகாலமான நாள் இல்ல இது வேற நாள் இது என்ன நாள் தெரியுமா என் மனவாட்டியை பார்க்க நான் மத்திய ஆகாயத்துக்கு வருவேன் அது வரைக்கும் கண்மலையின் வெடிப்புகளில் சிகரங்களுக்குள்ள சபைக்குள்ள ஏதோ ஒரு மூளையில ஏதோ ஒரு ஏரியாவில் யாருக்கும் தெரியாம வருஷத்தோ 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 வருஷத்தோன்னு ஒன்னு உட்காந்துருந்துச்சே அந்த மனவாட்டியை வா நாங்கள் புறப்பட்டு என் பிதாவினுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் இதுக்குதான் கர்த்தர் ஒன்ன கூப்பிட்டு இருக்கிறார் இதுக்கு தான் நம்முடைய அழைப்பு அப்படின்னா நமக்கு கெடுக்கப்பட்டிருக்கிற நேரம் எவ்வளோன்னு பாருங்க இப்போ இந்த ராஜ்யம் எழும்பிருச்சு எச்சரிக்கை சத்தம் வந்துடுச்சு ராஜா வருகிறார் எச்சரிக்கை சத்தம் வந்துடுச்சு அப்படின்னா மணவாளன் எப்போ வேணாலும் புறப்படுவார் அவர் வரும் நாள் நமக்கு தெரியாது நாளிகை தெரியாது நமக்கு ஒன்னே ஒன்று தெரியும் அவர் கூப்பிட்டா நான் பறந்து மேலே அவரோடு கூட போவேன் கண்மளின் வெடிப்பில் தங்கியிருக்கிற மறைவில் தங்கியிருக்கிற நான் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு போவேன் அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடந்துருச்சு இவ்வளவும் பழையற்பாட்டில் இருக்கு இவ்வளோ எங்கே இருக்குது பழையற்பாட்டில் யூத கிட்ட கொடுத்த வேதத்துக்குள்ள இவ்வளத்தையும் மறைச்சி வச்சிருக்கிறாரு இதை காண்கிற கேட்கிற நீங்கள் உங்களை தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்கள் ராஜா வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் மணவாளன் புறப்பட போகிறார் அவர் புறப்பட்டு வந்து மத்திய ஆகாயத்தில் நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார் அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது சபை ஆயத்தமாக வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இனி காலம் செல்லாது எலிசா சொல்ற மாதிரி இனி தோட்டங்களையும் தோப்புகளையும் தோப்புகளையும் வீடுகளையும் வாங்குவதற்கான காலம் இது அல்ல இது என்ன காலம் தெரியுமா சுத்திகரிப்பின் காலம் சுத்திகரிப்பின் காலம் பாஸ்டர் வந்து உரிமையில் எங்கிட்ட டேட் கேட்டேன் அதே உரிமையில் நான் அவர்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் ஏன்னா அவருடைய வாஞ்சையை நான் பார்க்குறேன் இந்த மாதிரி கூட்டங்கள் நீங்கள் நிறைய வைக்கிறதுனால சபைக்கு சுத்திகரிப்பின் பண்டிகைன்னு ஒன்று வைங்க ஜனங்கள் சுத்திகரிக்கப்படட்டும் பரிசுத்தத்தை பற்றி டெய்லி ஒரு ஒரு வாரமோ உங்களால் எவ்வளோ முடியுமோ மூணு நாளோ ஒரு வாரமோ ஜனங்களை சுத்திகரித்து சுத்திகரித்து ஜனங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வரணும் என் இயேசு வந்தால் நிச்சயம் நான் அவரை சந்திப்பேனுங்கிறதான ஒரு கான்ஃபிடன்ட் உள்ளுக்குள்ளே வந்துடணும் அப்படி ஒரு சுத்திகரிப்பு பண்டிகையோ ஏன்னா பைபிளில் சுத்திகரிப்பு பண்டிகைன்னு ஒன்று இருக்குது பைபிளில் இருக்குது அந்த சுத்திகரிப்பு பண்டிகையை நம்ம வச்சு ஜனங்களை சுத்திகரிப்பு செய்து ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்தினாலே போதும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா வசனம் சொல்லுது இந்த சுத்திகரிப்புக்கு இருக்கிற கன்னிகைகள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுது எஸ்தர் புஸ்தகத்தில் இப்படி இருக்குது அந்த சுத்திகரிப்புக்கென்று என்று சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்குற கண்ணிகைகள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் என்ன கேட்டாலும் இந்த வார்த்தை அப்படியே இருக்குது என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் சுத்திகரிப்புக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த பூமியில் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் ராஜா கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கு லே லூயா நாம் ஜெபிக்க போகிறோம் இப்பொழுது நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் எழுந்திரிக்கலாமா நாம் எழுந்திரிக்கலாமா மாஸ்டர் என்னை எப்போ முடிக்கணும்னே சொல்லலை அதனால் நான் பாட்டு நேரம் எடுத்துகிட்டேன் ரொம்ப நேரம் அதனால் நான் இப்போ ஜபிக்க போகிறோம் எல்லாம் கண்களி மூடுவோம் நீங்கள் இந்த வருகையில் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா வேறு எதையுமே இப்போ யோசிக்காதீங்க பெரிய பெரிய தரிசனத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு முதல் அடிப்படை நான் போவேண்ணா ஏன்னா உங்ககிட்ட இருக்க வீடு பெருசாக இருக்கலாம் இல்லை வீடு கட்டணுங்கிற ஒரு தரிசனம் இருக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வியாபாரம் பெருசாக இருக்கலாம் அல்லது பெரிய வியாபாரம் பண்ணணும்னு தரிசனமாக இருக்கலாம் உங்ககிட்ட பெரிய ஊழியம் இருக்கலாம் இல்லை இன்னும் பெரிய ஊழியம் செய்யணும்னு ஒரு தரிசனம் இருக்கலாம் அதெல்லாம் நடக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும் கத்தர் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை இது எவ்வளோ தான் இருந்தாலும் வருகை வரும்போது முதல்ல நம்ம போகணும் நாம் ஊழியம் பண்ணி லட்சம் பேரை சம்பாதிச்சு அவங்க போயிட்டு ஒருவேளை நம்ம போலன்னு வச்சுக்கோங்க நம்மளை மாதிரி பரிதவிக்கப்பட்டவங்க வேறு யாருமே கிடையாது அஞ்சரை லட்சம் புருஷரை வழி நடத்தின மோசே அவங்களுக்கு காணானுக்கு வழி காட்டிட்டு அவரு காணானுக்குள்ளே போகாமல் போயிட்டார் எத்தனையோ பேருக்கு அற்புத அடையாளங்களை செய்த யூதாஸ் அவன் வந்து சொல்கிறான் ரெண்டு ரெண்டு பேராக போயிட்டு வந்து சொல்கிறாங்க அதில் ஒன்று யூதாஸ் அவங்க சொல்கிறாங்க பிசாசு ஓடிச்சு சுகமானாங்க சந்தோஷமாக வந்து சாட்சி கொடுத்தாங்க அவ்வளோ பேரை சுகமாக்கிட்டு பிசாசெல்லாம் விரட்டின யூதாசு கடைசியில் பிசாசு உள்ள போகிறதுக்கு இடம் கொடுத்து நாண்டு கொண்டு செத்தானருக்கு நாம் என்ன இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி முடிக்க போகிறோங்கிறது தான் முக்கியம் விசுவாசத்தை துவக்கிறது முக்கியமில்லை முடிக்கணும் நல்ல போராட்டத்தை போராடுறது மட்டும் இல்லை ஓட்டத்தை முடித்தேன் நான் வருக வரும்போது போகணும் ஆண்டவரேன் ஒப்புடுப்பமா பரிசுத்தவாட்டி விதமா சொல்றாங்க அந்த நாளும் நெருங்கிடுதே அதி வீரைவாய் நீரைவேறுதே அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவீரைவாய் நீரைவேறுதே மண்ணின் சாயலை நான் கலைந்தே தம் விண்ணின் சாயல் அடைந்திடுவேன் விண்ணின் சாயல் அடைந்திடுவே மண்ணின் சாயலை நான் கலைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவேன் விண்ணவர் சாயல் அடைவே மாறி தேவசாயி தேவரோ தேவலோரு பே எவ்வளோ வாஞ்ச பாருங்க அந்த மனவாட்டிக்கு அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வாஞ்ச பாருங்க அந்த அம்மாவோடைய எண்ணம் பாருங்க இந்த மண்ணின் சாயெல்லாம் போயிடணும் நான் சாரால் நவரோஜிங்கிற சாயல் எனக்கு போயிடணும் இதையெல்லாம் நான் தொலைச்சிட்டு நான் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும் என்ன ஒரு விருப்பம் பாருங்கள் அப்படிப்பட்ட பரிசுத்த வாட்டிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிப்பட்ட பரிசுத்த வாட்டிகளுடைய பாட்டைத்தான் தான் நம்ம பாடணும் அதுதான் நம்மளை உயிர்ப்பிக்கும் அதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பண்ணும் உங்களை மர்வம் ஆவதற்கு அது உதவி செய்யும் ஒப்பு கொடுப்போம்மா தேவ சமூகத்தில் சர்வ உள்ள எங்கள் ஆண்டவரே தர்மியான நாளுக்காய் உமக்கு நன்றி தேவ பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆவியானுடைய ஆளுகைக்காய் நன்றி இம்மட்டும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோதரும் இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டு இருப்பதாக ஆண்டவரே நீர் வருமளவும் எங்களுடைய நோக்கம் எல்லாம் உம்மை தரிசிப்பது எங்களுடைய எண்ணம் எல்லாம் உம்முடைய சித்தத்தை செய்வது எங்களுடைய வாஞ்சையெல்லாம் உம்மோடுகூடு பறந்து வருவது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆசிர்வதையும் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்